ஃபைனலி ஆஃபீஸில் இருக்கோம், நம்மளோட சுவிட்சில் கனெக்ட் பண்ணிவிடும். இவ்வளோ டெக்னிக்கலாக சொல்லி எனக்கு எந்த பிரதர் புரியுது. ஆனால் மேட்டர் என்ன, நான் இதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு கையில் வந்து ரத்தக வாங்கிட்டேன். பிரதர் பொய் சொல்கிறார், இவர் பார்த்துருப்பார். இவர் சொல்லிச்சு பார்க்கறதுக்கு நார்மலாக தெரியாமல் பயங்கர வெயிட்டு அக்சஸ் கார்டெலாம் கொடுத்துருக்காங்க எங்களுக்கு. ஐயோ அடல்ட் கண்டென்ட் பிரதர், வேடா கொடுத்துருக்காரு. ஹாய் சோல்ஜர்ஸ், இன்னைக்கு வந்து பார்த்தா நம்ம எங்க இருக்கோம்னா, ஸ்பாட்டை சொல்லியா, ஃபைனலி ஆஃபீஸ்ல இருக்கோம். அண்ட் நம்மளோட பானிபூரி கடையோ இங்கே தான் இருக்கு. நம்ம முதல்ல நம்ம உள்ளே எடுத்துட்டு போயிடுவோம். சோல்ஜர்ஸ் பானிபூரியோ 10 ரூபா வேணா வாங்கிக்க. நீ இங்க 5 வருஷமா பானிபூரி விற்கிற, ஆனா நாங்க பரம்பரை பரம்பரையா பானிபூரி விற்கிறோம். ஆக்சுவலா இதுதான் பாத்தீங்கன்னா ஃபைனலியோட ஆஃபீஸ், புது ஆஃபீஸ் ஆக்சுவலா. ஸோ புது ஆஃபீஸ்க்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா சர்வர் பண்றோம். ஸோ இது பாத்தீங்கன்னா எடிட்டிங் ஏரியா, இன்னும் பல இடம் இருக்கு. பட் இந்த ஏரியா சுத்தி பார்க்கற மாதிரி நம்ம ப்ரோவை மீட் பண்ணோம். யார் யாரு வந்தார் வர்ற பின்னாடி? Hey, hi. First of all, hi. Ramanal Kachi, exclusive interview with Pailin Bharat. பைத்தியகார பைலட்டை மாட்டிட்டு படுறேன். அந்த மீம் தான் வேற பாத்தீங்களா, அந்த மீம்லாம் ஒரு மீம் பார்த்துருக்கீங்களா? எல்லாரும் சுத்தி நின்று அதான் பார்க்கணும். ஐயோ அடல்ட் கட்டணும், வேடா விட்டுருக்காது, பேச வேணாம். நான் பார்க்கலையே, நான் பார்க்கலையே. பாவம் பண்ணிட்டடா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க எப்படி இருக்கீங்க? எனக்கு ஆடியன்ஸ் கிட்ட சொல்லியிருக்காரு. என்ன மனுஷன், எல்லாரும் எப்படி இருப்பீங்க? ரொம்ப நல்லா தான் இருப்பீங்க. ஏன்னா நம்ம வீடியோ பார்க்க வேண்டிய கட்டாயம் இல்லை உங்களுக்கு, அதனால கண்டிப்பாக ரொம்ப நல்லா தான் இருப்பாங்க. ஆனால் அது ரொம்ப நல்லா நீடிக்க போகிறது கிடையாது. பாருங்க, சர்வர்லாம் வாங்கிட்டோம், 100 TB ஃபுட்டேஜ் எடுத்து உங்களாத்தையும் வெறுப்பு தான் விட போகிறதா இல்லைன்னு முடிவு எடுத்து தான் பண்ணிட்டு இருக்காது. நான் நடிச்ச எல்லா படத்தையும் 4 வாட்டு போட்டுக்காமே ப்ரோ. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா புது ஆஃபீஸ் போட்டாச்சு, சர்வர் போட்டாச்சு, நீங்கள் பாருங்க ஃபுல்லாகவே எடிட்டிங் ஃபுல்லாக எடுக்கிறது நம்ம எல்லாமே போட்டாச்சு. ஆனால் எடிட்டர் மட்டும் ஒரே ஒரு கோபால கோபால் ஒரே ஒரு போட்டு ரொம்ப வருஷமாக போய் நடிச்சிட்டு இருக்காங்க ஆஃபீஸில். எப்படி சிக்கிருக்கேன் பாத்தியாப்பா. மற்றபடி இன்னும் எடிட்டர் வருவாங்க, சர்வர் போட்டாச்சு, எல்லாம் போட்டுட்டு வந்து இனிமேல் வந்து ஃபைனலில் வந்து நம்ம ப்ரோ மீட் வருவீங்களே ப்ரோ. வந்துடுங்களே, அதுக்கு அதுக்கு தான் இவ்வளோ அதுக்கு தான். ஓகே, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோக்கு வந்து ஃபைனலி ஆஃபீஸ்க்கு மொத்தம் வந்து சர்வர் பண்ண போகிறோம். மொத்தம் வந்து எத்தனை டிவி ப்ரோ? 140, அதில் எல்லாம் போக 198 தெரியும். கரெக்ட் கரெக்ட். எப்படி டெக்னிக்கலாக கரெக்டாக சொல்லிட்டு இதை மட்டும் கரெக்டாக சொல்கிறேன், சீக்கிரம் கற்றுக்கிறோம். ஸோ இத்தனை டிவி எதுக்காகனா, இதில் இங்கே எத்தனை பேர் ஒர்க் பண்ண போகிறாங்க, ஸோ அவங்களுக்குலாம் வந்து அவங்க ஒர்க் பண்ணுற ப்ரைஸில் இதில் ஸ்டோர் பண்ண போகிறோம். அது இல்லாமல் ஆல்ரெடி எடுத்தும் ஃபுல்லாக்கி வச்சுருப்பீங்களா ஆர்டஸ்க்கு? அது ஃபுல்லாக்கி அதை புகச்சி சர்வர் என்னெல்லாம் பண்ணி கற்பழிக்கக்கூடாது, அதெல்லாம் பண்ணி நாசம் பண்ணதுக்கப்புறம் தான் நாங்களே திருந்தி அதுக்குன்னு ஒரு ரூம் இருக்கு, ஏசி போடணும், அதுக்கு ஒரு அக்சஸ் கார்டெலாம் கொடுத்துருக்காங்க எங்களுக்கு. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி முடிவு எடுக்கிறதுக்கு ஏடுடி தான் முக்கியமான காரணம். மாஸ்க் காட்டியதாக உணர்கிறார். ரொம்ப சார் வீடியோ கால் போகலாம். நான் உங்கள் பிசி டாக், நான் உங்கள் ஃபைனலி பரத். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை cdkoffer.com. இல்லை தெரியும் கண்டுபிடிச்சாலயா. CDK Offer அப்படின்றது ஒரு டிஜிட்டல் ப்ராடக்ட் கீ செல்லிங் சைட். அவங்க கிட்ட முக்கியமா விண்டோஸ் 10 ப்ரோ OEM கீயும் MS ஆஃபீஸோட கீயும் ரொம்பவே சீப்பா கிடைக்கும். அது மட்டும் இல்லாம நம்மளோட A2D அப்படிங்கற ப்ரோமோ கோட் யூஸ் பண்ணினா 30% ஆஃப் கிடைக்கும். கோட் யூஸ் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே சோல்ஜர்ஸ், முதல்ல என்ன பண்ணனும்னா இத எல்லாத்தையும் வந்து அன்பாக்ஸ் பண்ணனும். ஃபர்ஸ்ட் இது வந்து ஓர வச்சிரோம். கொஞ்சம் இறக்கிறீங்க, இது இறக்குங்க, இது இறக்குங்க. ரொம்ப நல்லா இருக்கு சாமி. நல்லா தான் போயிட்டு இருக்கு. இதுலயே சாக்கடிச்சிச்சு சோல்ஜர்ஸ். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா டீலிங்கோட ஆல்ரெடி நம்ம பார்த்த 17U ரேக் இது, 800 MM டெப்த்தோட, இதுக்கான சர்வருக்காக. சைடில் ஓப்பன் பண்ணிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தான் கீ இருக்கு. இந்த டோரும் கேட்டீங்களா? ரோலிங் அப்போ நான் என்ன பம்பரமா சுற்றி விட்டு பார்க்குறேன். ஓகே சோல்ஜர்ஸ், இப்போ என்ன சார் பிரச்சனைனா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெயிலிங்லாம் இருக்கு இல்லையா, இதில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது. இதை டீம் கிட்ட பண்ண சொல்லிட்டேன். நம்ம என்ன பண்ணலாம், அந்த மீன் டைமில் வந்து சர்வரை வந்து அன்பாக்ஸ் பண்ணுவோம். சோல்ஜர்ஸ் பார்க்கறதுக்கு நார்மலாக தெரியாது, நம்ம பயங்கர வெயிட்டு பின்பக்கத்தை ஓப்பன் பண்ணிட்டு போல. இது பிடைச்சிரா, தலை அங்கே இருக்கு, நிமித்தவன. ஓகே சொல்லி சர்வர் அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த சர்வர் வந்து இதுக்குள்ளே கொண்டு போகணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த ஊருக்கு பாருங்க, இதுதான் கன்மார் இருக்கா, ஷார்ட் கன். நம்மளோட ரெயிலிங், ஸோ இந்த ரெயிலிங் வந்து இந்த சைடில் வரும் இப்படி. ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா, சர்வர் வந்து உள்ளே தெளிக்கலாம், வெளியே எடுத்துக்கலாம். ஸோ அது போல அதை மாட்டணும். பட் அதுக்கு என்னன்னா இந்த மேட்டர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். அதுக்கு தான் வந்து டீம் கிட்ட சொல்லியிருந்தேன். பட் என்ன ஸ்பேனர் விட்டு வந்துட்டாங்க, ஸ்பேனர் வாங்க போயிருக்கேன் கடைக்கு போயிட்டு. ஸோ இந்த ரெயிலிங் வந்து இது பாருங்க, தெரிஞ்சுங்களா இப்படி வந்து இது இப்படி இவ்வளோ தூரம் பெருசாக வரும், தெரிஞ்சுங்களா எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்க. ஆனால் மேட்டர் என்னன்னா, இது பண்ணுறதுக்கு கையில் வந்து ரத்தகம் வாங்கிட்டேன். போன சர்வரையும் ரத்தகம் அடிச்சு இப்படி ரத்தம் இந்த ரெயிலிங் எப்படி மாட்டோம்னா, மகேஷ் வரீங்களா, பேக்ல போடுங்க, நான் ஃப்ரண்ட்ல இருக்கேன். 14ல மாட்டிருக்கேன், 14. ஸோ இதுல இருந்து மாட்ட லாக் பண்ணிங்களா? இப்போ இந்த சைடு அதே மாதிரி 14. ஓகே இப்படி இருக்கட்டும். இது இப்போ என்ன பண்ணோம்னா, சர்வர் எடுத்து நம்ம அதில் மாட்டணும். ஆனால் ஹார்ட் டிரைவ்ஸ் வந்து பயங்கர வெயிட்டா இருக்கும். ஸோ அந்த ஹார்ட் டிரைவ் நம்ம அதை கழட்டிடலாம் தனியாக. சில நேரங்கள் கழித்து ஹார்ட் டிரைவ்ஸ் தனியாக கழட்டியாச்சு. 8x18 TB ஹார்ட் டிரைவ்ஸ். ஓகே ஃபைன், என்ன பண்ணா கரெக்டாக இந்த அந்த அந்த சைடு தெரியுதுங்களா, இந்த இடத்துல நாம இருக்குங்களா, அதை அப்படியே உள்ள வச்சு இவ்வளோ அப்படியே உள்ள தள்ளிதான் எடுத்தா வராது. இப்போ என்ன பண்ணால் அது இருக்கலாம், இன்டர்னல் ஒரு ஞாபகம் இருக்குங்களா, ரெண்டு சைடு தள்ளிட்டு இழுத்தீங்கன்னா வந்துடும். ஓகே சோல்ஜர்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் ட்ரைவ் போட போகிறோம். 12 TB ஒன்று. போன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு சொல்ல மாட்டீங்க, ப்ரைஸ் எவ்வளோன்னு சொல்ல மாட்டீங்கன்னு கேட்டிங்க. ஒரு ஹார்ட் டிஸ்க்கு 18 TB ஹார்ட் டிஸ்க்கு எடுத்துகிட்டு வந்து 35,000 அந்த ரேஞ்ச் வரும் ஆவரேஜாக.
இந்த சர்வர்ல அடி வாங்குறதே வேலையா இருக்கு. கையவே உடைச்சு போட்டேடா. ஓகே சோல்ஜர்ஸ், இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஹார்ட்வேர் செட்டப் ஓவர். இதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இதை ஆன் பண்ணி நம்ம வந்து சாஃப்ட்வேர் செட்டப் பண்ணோம். இது பிடி மாட்டில், பிடி மாட்டோம் அதை வந்துட்டு பாருங்க. ஸோ திஸ் இஸ் த பிடியூ, இது என்ன பவர் டெலிவரி யூனிட் சொல்லுவாங்க. ஸோ இப்போ என்ன பண்ண போறோம், நம்ம டாப்ல மாட்ட போறோம். ஓகே சோல்ஜர்ஸ், மாட்டியாச்சு. பவர் கட் சர்வர் எடுத்து ரெண்டு, அப்புறம் ஃபேன் எடுத்து ரெண்டு, ஒன்று அடியில் வச்சுருக்கானுங்க. ஓகே அடுத்து இது. ஓகே சோல்ஜர்ஸ், இப்போ வந்து இதெல்லாம் கனெக்ட் பண்ணியாச்சு. கேபிள் மேனேஜர் பண்ண வேண்டியது இருக்குது, பண்ணிட்டு நம்ம வந்து உள்ளே எடுத்துகிட்டு போயிடலாம். சில நேரங்கள் கழித்து. ஓகே சோல்ஜர்ஸ், இப்போ என்ன மேட்டர்னா நம்ம சர்வர் வந்து ரெடி பண்ணியாச்சு. ஆனால் இந்த சர்வரை வந்து இங்கே இருக்க நெட்ஒர்க்கோட நம்ம சிங்க் பண்ணணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எல்லாமே நெட்ஒர்க்கிங் பண்ணி வச்சுருக்கீங்க பாருங்க. டிஃபர்னட்டாக வி ஃபார் வாய்ஸ். ஓகே ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க்கிங் ஆர் சர்வர் ரூம். இந்த ரூமுக்கு பாருங்க, ஏசி போட்டிருக்காங்க. நம்ம ஆஃபீஸ்லேயே அப்படி ஒன்று இருக்குது, ஆனால் ஏசி போகிறது இல்லை, ஏன்னா பட்ஜெட் இல்லை அதுக்கு. எங்களுக்கே நாங்கள் ஏசி போனால் ஃபேனில் உட்காந்துருப்போம். இதுக்கு ஒரு ஏசியா ரூம் போட்டு ஏசி போட்டு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஓகே சோல்ஜர்ஸ், இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ராக்கு. என்ன ராக்கு? நெட்வொர்க் ராக்கு. சரி ராக்கு. இங்க வந்து மூணு சுவிட்ச் வச்சிருக்காங்க. மூணுமே வந்து மேனேஜபிள் சுவிட்ச். 24 போர்ட் வந்து பாத்தீங்கன்னா காப்பர், நம்ம நார்மல் இதுவே 1 GB இதர்நெட் வரும். இதுல நாலு மட்டும் பாத்தீங்கன்னா 10 GB SFP+ இருக்கு. இந்த இதுல ஃபைபர் கனெக்ட் பண்ணிக்கலாம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா மேனேஜபிள் சுவிட்ச்னால நம்ம வந்து பாத்தீங்கன்னா லிங்க் அக்ரிகேஷன் சப்போர்ட் பண்ணோம். லிங்க் அக்ரிகேஷன் என்ன அர்த்தம்னா, நம்ம சர்வர்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு 10 GB இதர்நெட் போர்ட் இருக்கும். அந்த போர்ட் எடுத்து வந்து ரெண்டு தியத்தை கனெக்ட் பண்ணா ரெண்டு தனித்தனியா கனெக்ட் ஆகாது, ரெண்டுமே ஒரே டிவைஸ் கனெக்ட் ஆகும். அதனால பாத்தீங்கன்னா 10+10=20. இப்போ இன் கேஸ் வந்து இங்க வந்து மல்டிபிள் மெம்பர்ஸ் இருப்பாங்க, ஒரு 10-15 பேர் ஒர்க் பண்றாங்க, 10-15 பேர் ஆக்சஸ் பண்ணாதே நமக்கு 20 GB ஸ்பீட்ல வரும். ஆனா ஒரே யூசருக்கு வந்து 20 GB வருது, ஒரு யூசருக்கு மேக்ஸிமம் 10 GB தான் வரும். ஆனா ஃபைனல் யூஸ் பண்ற சுவிட்ச் எல்லாம் பாத்தீங்கன்னா 1 GB சுவிட்ச், ஒரு யூசருக்கு வந்து 1 GB தான் வரும். 20 யூசர் யூஸ் பண்ணாலும் 20 யூசருக்கும் 1 GB ஸ்பீட் ஃபுல்லா கிடைக்கும். இதுல 1 GB 125 MB/s. இங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து டெடிக்கேட்டரா வந்து ஒரு ரவுட்டர் ஒன்று வச்சிருக்கல, அது வேலை பாத்தீங்கன்னா ஏர்டெல் கொடுத்துருங்க பாருங்க, எக்ஸ்ட்ரீம் ஃபைபர் இதுதான் வச்சிருக்காங்க. ஆர்டிஃபிஷியல் அதே தான் ER605 VPN ரவுட்டர். இதை தான் வந்து நம்ம இங்கே போட போகிறோம், குட்டி பெட்டி ரவுட்டர். இப்போ என்ன பண்ணுன்னா, இது இருக்குங்களா இந்த பேட்ச் கேபிள் எடுத்து, இது இருக்குங்களா இது வந்து வேன். ஸோ இந்த வேனில் வந்து இதை கனெக்ட் பண்ணிடணும். இதுக்கப்புறம் இது எடுத்துகிட்டு வந்து ஏர்டெல்ல லேனில் கனெக்ட் பண்ணிடணும். இதுக்கப்புறம் என்னென்னா இந்த கேபிள் எடுத்து இங்கே கனெக்ட் பண்ணி, இது ஒரு பேட்ச் கேபிள், ஒன்றுமே இல்லை நார்மல் கேபிள், நம்மளோட சுவிட்சில் கனெக்ட் பண்ணிடுவோம். ஸோ இப்போ என்னன்னா ஏர்டோட வேன் இங்கே வந்து இது வழியாக நம்மளோட நெட்ஒர்க் மொத்த ஆஃபீஸ்க்கு வந்து போயிடும். இப்போ தான் இதை பவர் ஆன் பண்ணோம். இது பவர் வருது. சோல்ஜர்ஸ், இதுதான் பார்த்து நம்மளோட சர்வரோட பேக் சைட், ரேக்கோட பேக் சைட் தெரியுதுங்களா? எடி பக்கம் மேனேஜ் பண்ணிருக்காங்க. என்ன பண்ணலாம், தள்ளிட்டு போலாம். ஆவோ ஜி ஆவோ ஜி ஆவோ ஜி. ஓ பிளேட் பானி பூரி தேவ். இன்னே சைடு வாங்குது இருங்க. லெஃப்ட் கால் சைடு வாங்குதே. ரேக் பக்கத்துல இன்னொரு ரேக். ஓகே சோல்ஜர்ஸ், இப்போ டைம் வந்து 1 மணி ஆச்சுங்களா? 2 மணி ஆச்சு, இது எங்க லஞ்ச் டைம். இந்த நேரத்துல அன்னத்துல கை வைப்பன தவிர யாரு கன்னத்துல கை வைக்கிற பழக்கம் இது வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ கனெக்ட் பண்ணியாச்சு, இப்போ வந்து ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ண வேண்டியதான். ஸோ இந்த ரெண்டாவது சுவிட்ச் இருக்கு இல்லையா, இதில் வந்து இந்த ரெண்டு போர்ட்டையும் வந்து லிங்க் அக்ரிகேஷன் வந்து ஆன் பண்ணிருக்கோம். அப்படின்னு நடத்தினா இது ரெண்டுத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு இதில் கனெக்ட் பண்ணிட்டு, இது ரெண்டுத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு சர்வரில் கனெக்ட் பண்ணனாலுமே ரெண்டு ஈவன் தான் ரெண்டு கேபிள் கனெக்ட் பண்ணாலும் அது ஒரே கேபிள் மட்டும் எடுத்துக்கோங்க கிட்டத்தட்ட. அதனால உங்களுக்கு ஸ்பீடு டபுள் த டைம் வரும். ஓகே சோல்ஜர்ஸ், இப்போ வந்து நம்ம சுவிட்சில் கனெக்ட் பண்ணிச்சு, இப்போ நம்ம சர்வரில் கனெக்ட் பண்ணோம். ஓகே, இதுதான் வந்து நம்மளோட எஸ்எஃப்பி கனெக்டர், எஸ்எஃப்பி ப்ளஸ் கனெக்டரு. ஓகே சோல்ஜர்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டேட்டாக்காக நம்மளோட ஆப்டிக்ஸ் கனெக்ட் பண்ணியாச்சு, ஆப்டிக்கல் ஃபைபரை. ஆனால் அது பார்த்தீங்கன்னா இன்கேஸ் நம்ம சர்வர் கான்ஃபிக் பண்ணோம் அப்படின்னா வந்து நமக்கு ஐட்ராக் வேணும், அதை பார்த்தீங்கன்னா ஐபிஎம்ஐ. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நார்மல் இதை எடுத்து வேணும். ஸோ அதை நான் கனெக்ட் பண்ணிடுறேன். கனெக்ட் பண்ணிட்டு இந்த கேபிள் என்ன பண்ண போகிறேன்னா சுவிட்சில் கனெக்ட் பண்ணிடணும். சோல்ஜர்ஸ், சுவிட்சில் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃபுல்லாக இருக்குது, நம்ம என்ன பண்ணலாம், நம்மளோட நம்ம எடுத்து அந்த ரவுட்டர்லேயே வந்து கனெக்ட் பண்ணுறதா இருங்க. முடிந்து விட்டது, நம்ம வந்து நம்மளோட சர்வர் வந்து ஆன் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து நம்மளோட ட்ரிப்பர்.
ஓகே சொல்லி சர்வர் இப்போ ஆன் ஆகிட்டு இருக்கு. இப்போ என்ன பண்ணலாம், நம்ம கான்ஃபிக் பண்ணலாம் டேரெக்டாக. நம்ம வந்து ஈதர்நெட்டை வந்து டேரெக்டாக வந்து நம்ம லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணிடுவோம். இல்லையா நேரங்கள் கழித்து. ஓகே சோல்ஜர்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செட்டப் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ சர்வர் ரூம்ல நம்ம கூட வந்து பாரத் ப்ரோ அகைன் வந்து இணைந்திருக்கிறார். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ப்ரோ பண்ணியாச்சு ப்ரோ, இங்கே வரங்க. இதுதான் வந்து உங்கள் நம்மளோட அட்மின் கன்சோல். சூப்பர் சூப்பர் பிரதர். அண்ட் நம்மளோட ஹார்ட் டிரைவ் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறேன். இதெல்லாம் தான் நம்மளோட ஹார்ட் டிரைவ்ஸ். இதில் மேட்டர் என்ன, உங்களுக்கு போர் அடிச்சுன்னா? இல்லை இல்லை பிரதர், மிக்ஸி சுத்தமா, மிக்ஸி சுத்தமா. இவ்வளோ டெக்னிக்கலாக சொல்லி எனக்கு எந்த பிரதர் புரியுது. நான் ஒரு சோல்ஜர் தான், அதுக்காண்டி எனக்கு எல்லாமே எப்படி தெரியும் நினைக்கிறீங்க? இதுக்கப்புறம் நம்ம கம்பெனி சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் அதெல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்குன்னு ஏதாவது வச்சுருப்பாங்க. அது பேர் பேர் அட்மின் போதும், அட்மின் வச்சுக்கலாம். நீங்கள் எதை வந்து அதிகமாக ஆக்சஸ் பண்ணுங்கள்? நான் பொதுவாக எடுத்து பார்க்குறது அட்மின் தான் எடுத்து பார்க்குறேன். முதல்ல அதை மட்டும் ஆக்சஸ் பண்ணி எப்படி இருக்குன்னு உங்களை காமிச்சிடறேன். இப்போ வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணால் உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். ஸோ உங்கள் பேர், ஊர் அதெல்லாம் நீங்கள் சொல்லணும். பாஸ்வேர்டு, பாஸ்வேர்டு என்ன பாஸ்வேர்டு எதாவது வைங்க ப்ரோ. என்ன ப்ரோ மேட்ச்சில் என்ன வருது? மாற்றி போட்டி ஒரு அதான் மேட்ச்சில் இருந்தது. மணி எடுக்கலாம், அப்படி தான் போடுவேன் ப்ரோ. என்ன ப்ரோ எக்ஸாம் மாதிரி மாற்றி மாற்றி போய் கட்ட போட்டோம் ப்ரோ. கட்ட போட்டிங்க யூசர் நீ தான். 1001 யூசர் ஐடி. நான் நம்பர் 1 கிளம்பிட்டுமா ப்ரோ? எது போறியா? இதுக்கும் ஒரு ஆள் தான் முடிச்சிடும், கொஞ்சம் நேரம் ப்ரோ, ஒரு நிமிஷம். ஓகே ப்ரோ, ஆல்மோஸ்ட் முடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணா, இப்போ நம்ம ஒரு பிசியில் போகிறோன்னுங்களேன். இதான் உங்கள் பிசின்னு வச்சுங்க. இதை ரைட் கிளிக் கொடுத்தீங்கன்னா ஆட் நெட்ஒர்க் ட்ரைவ்னு காட்டும், மேப் நெட்ஒர்க் ட்ரைவ். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஐபி போடணும். இதுக்கப்புறம் நீங்கள் கனெக்ட் பண்ண போகிற ட்ரைவ் அட்மின் ஃபினிஷ் கனெக்ட் ஆச்சு. இப்போ பொசிஷன் பாஸ்வேர்ட் போட்டுருங்க. யூசர் நேம் பாஸ்வேர்ட் என்ன பண்ணிங்களே? மறந்துட்டு திரும்ப அந்த எக்ஸாம் எத்தனை மாதிரி பதட்டத்துக்கு போயிடும். இதுக்குள்ளதான் சர்வர், ஹார்ட் டிரைவுக்கான கேடி, அப்புறம் எஸ்எஸ்டி, அப்புறமா எஸ்எஸ்டி அடாப்டர், அதுக்கப்புறமா 17 நியூ ரேக், மொத்தமாக பார்த்தீங்கன்னா 443,400 ரூபாய். பட் இதுவே நாம பண்ணாம வேற கம்பெனிஸ் கிட்ட அவுட் சோர்ஸ் பண்ணா கிட்டத்தட்ட 1,00,000 வரைக்கும் ஆகும். நமக்கு எப்படி கம்மியாச்சுன்னா, நாம யூஸ் பண்றது எல்லாமே ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். ஸோ அதனால சாஃப்ட்வேருக்கும் கான்ஃபிகரேஷனுக்கும் பே பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் ஹார்ட்வேருக்கு மட்டும் பே பண்ணால் போதும். எப்படி நைஸா? இந்த மாதிரி சர்வர் உங்களுக்கு வேணும் ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்க மெயிலுக்கு மெயில் பண்ணுங்க. மினிமம் 64 TB யூஸ் இருந்தால் மட்டும். ஓகே சார், இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்கு வந்து வந்து சர்வர் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் ப்ரோ. கிளம்ப ப்ரோ ஆஃபீஸ் கேட்கல ப்ரோ, வந்து யூஸே பண்ண மாட்டேன்றாரு கேட்டா. எனிவே தேங்க் யூ, தேங்க் யூ சோ மச். பிஞ்சு கை பிஞ்சு போகுது. ஸோ ஏதாவது எங்கள் ஆடியன்ஸ் சொல்லணும்னா சொல்லுங்க ப்ரோ. ஏன் சொல்கிறதுக்கு இதில் ஒன்றும் இல்லை, உண்மையிலுமே வந்தாங்க, ரொம்ப சூப்பராக ஒரு செட்டப் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ இவங்க பிள்ளையர் சொல்லி போட்டு இப்போ ஸ்டோரேஜ் எடுத்தாங்க, இனி வீடியோ பண்ணுறது மட்டும் தான் பாக்கி. அதை பண்ணி உங்கள் எல்லாத்தையும் நாங்கள் சந்தோஷப்படுத்திடும். ஸோ தொடர்ந்து நம்ம எல்லாரும் ஏடிடியோட சோல்ஜர்ஸாக இருந்து ஏடிடியோ பெருசாக வளர்த்து கணேச மாதிரி பல திறமையானதில் அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணி என்னென்ன பா ஏதாவது சம்மந்தம் இருக்காங்க பேசுறதுல எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியோட இருக்காங்க. ப்ரோ ப்ரொடக்ஷன்ல அடுத்த ஒரு படத்தை எதிர்பார்க்கறோம். நீங்க படம்னு பேசினாலே நம்ம மைண்ட் வேற எங்கேயோ போகுதுங்கிற மாதிரி. புரிஞ்சிருக்கும் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு அடுத்த பாய் ஃப்ரம் ஏ டு டி பிசி டாக் அண்ட் ஃபைனலி பாய் பாய்.